இவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 8, கிறிஸ்தவமும் தமிழும். தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தொண்டு ஆற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ தமிழ் தொண்டர்கள் அவங்க தான். அதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, அவங்க மேலை நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள், தமிழ்நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள், அதாவது வெளிநாடுகள்லேருந்து வந்த கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள், தமிழ்நாட்டிலேயே உள்ள தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலை நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், வீரம்மா முனிவரை பற்றி பார்க்க போகிறோம். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. எந்த நாட்டினை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டினை சேர்ந்தவர். இவர் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டினை சேர்ந்தவர். எந்த மூன்று மொழிகளை கற்றவர்? தமிழ், தெலுங்கு, வடமொழி. இவர் எந்த மூன்று மொழிகளை கற்றவர்? தமிழ், தெலுங்கு, வடமொழி. தேம்பாவணி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். தேம்பாவணி என்னும் நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். இவர் எழுதிய வேறு நூல்கள் நாயகி வெண்கலிப்பா, திருக்காவலூர் கலம்பகம், ஜித்தேரியம்மாள் அம்மானை, அருணாம்பா பதிகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் தேம்பாவணியை பற்றி நம்ம பார்த்தோன்னா, தேம்பாவணி அப்படிங்கிறது 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 விருத்த பாடல்களையும் கொண்டுள்ளது. 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 விருத்த பாடல்கள். வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். இவர் இயற்றிய உரைநடை நூல்கள் வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், போதகம் மறுத்தல், ஞான மறுத்தல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பரமார்த்த குருகதை, வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், போதகம் மறுத்தல், ஞான மறுத்தல். வீரமாமுனிவர் இயற்றிய அகராதி சதுரகராதி. வீரமாமுனிவர் இயற்றிய அகராதி சதுரகராதி. அடுத்து நாம் பார்க்கறது டாக்டர் ஜியு போப். டாக்டர் ஜியு போப் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். டாக்டர் ஜியு போப் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள், நாலடியார் திருவாசகம். இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள், நாலடியார் திருவாசகம். மொழிபெயர்ப்புக்கு வித்திட்டவரே ஜியு போப் தான். மொழிபெயர்ப்புக்கு வித்திட்டவர் ஜியு போப். அவர் தன் கல்லறையில் என்ன எழுத சொன்னார்? தான் ஒரு தமிழ் மாணவன். அவர் தன் கல்லறையில் என்ன எழுத சொன்னார்? தான் ஒரு தமிழ் மாணவன். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுத சொல்லியிருந்ததாக சொல்லுவாங்க. அடுத்து திராவிட மொழிகள் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் டாக்டர் கால்டுவெல். இவர் ஆங்கிலத்தில் எழுதிய சிறப்பான நூல் திருநெல்வேலி வரலாறு. டாக்டர் கால்டுவெல் தான் திருநெல்வேலி வரலாறுனு ஒரு நூல் எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில். இவர் ஆங்கிலத்தில் எழுதிய சிறப்பான நூல் திருநெல்வேலி வரலாறு. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது ராபர்ட் டி நொபிலி. ராபர்ட் டி நொபிலி தன்னுடைய பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார்? தத்துவ போதக சுவாமிகள். ராபர்ட் டி நொபிலி தன்னுடைய பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார்? தத்துவ போதக சுவாமிகள். இவரின் உரைநடை நூல்கள் 40 மேற்பட்டன. உதாரணமாக தத்துவ கண்ணாடி, இயேசுநாதர் சரித்திரம், சத்திய வேத லட்சணம், பிரபஞ்ச விரோத வித்தியாசம், கடவுள் நிர்ணயம், ஆத்ம நிர்ணயம், மந்திரமாலை. இவருடைய உரைநடை நூல்கள் தத்துவ கண்ணாடி, இயேசுநாதர் சரித்திரம், சத்திய வேத லட்சணம், பிரபஞ்ச விரோத வித்தியாசம், கடவுள் நிர்ணயம், ஆத்ம நிர்ணயம், மந்திர மாலை. ராபர்ட் டி நொபிலியை பற்றி பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சீகன் பால்கு ஐயர். சீகன் பால்கு ஐயர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். சீகன் பால்கு ஐயர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். முதன் முதலில் தமிழ் நூல்களை அச்சிட்டவர் இவர் தான். சீகன் பால்கு ஐயர். யாருன்னு கேட்டால் சீகன் பால்கு ஐயர். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம், பைபிளை தமிழ்படுத்தியவர் யார்? சீகன் பால்கு ஐயர். அதாவது பைபிள், அதை தமிழ்படுத்தி பிபிலியோன்னு சொல்லுவோம் இல்லையா, பைபிளை தமிழ்படுத்தியவர் யார்? சீகன் பால்கு ஐயர். இயற்றிய ஆய்வு நூல்
தமிழ் டு லத்தீன் ஒப்பிலக்கண ஆய்வு. இவர் இயற்றிய ஆய்வு நூல் தமிழ் டு லத்தீன் ஒப்பிலக்கண ஆய்வு நூல். வீரமாமுனிவர் வரலாற்றை வெளிக்கொணர்ந்தவர். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது எல்லீஸ் துரை. வீரமாமுனிவர் வரலாற்றை வெளிக்கொணர்ந்தவர் யாருன்னா எல்லீஸ் துரை. வீரமாமுனிவர் வரலாற்றை வெளிக்கொணர்ந்தவர் எல்லீஸ் துரை. எல்லீஸ் துரை திருக்குறளில் எத்தனை அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியுள்ளார்? 13 முதல் 13 அதிகாரங்களுக்கு. எல்லீஸ் துரை திருக்குறளில் எத்தனை அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியுள்ளார்? முதல் 13 அதிகாரங்களுக்கு. 133 லாஸ்ட் ஒன்றை கட் பண்ணிடுங்க. அப்போ 13 முதல் 13 அதிகாரங்களுக்கு உரை எழுதியுள்ளார். அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது மேலை நாட்டு கிறிஸ்தவர்களை பார்த்துட்டோம். தமிழ்நாட்டு கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள் அதில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை பற்றி பார்க்குறோம். பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் முதல் நாவலை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. முதல் நாவல் அப்படின்னு கேட்டால் பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் வெளிவந்த ஆண்டு 1876. பிரதாப முதலியார் சரித்திரம் வெளிவந்த ஆண்டு 1876. மேலும் அவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்குது. சர்வ சமய கீர்த்தனைகள், பெண்மதி மாலை, நீதி நூல், தேவமாதா அந்தாதி. இதில் குளத்தூர் கோவை அப்படிங்கிறது அவருடைய ஊர், அதாவது வேதநாயகம் பிள்ளையோட ஊர். அவரை பாட்டுடை தலைவனாக வச்சு இந்த குளத்தூர் கோவை எழுதினவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் எழுதிய நூல்கள் சர்வ சமய கீர்த்தனைகள், பெண்மதி மாலை, நீதி நூல், தேவமாதா அந்தாதி அப்படிங்கிறது. குளத்தூர் கோவையோட பாட்டுடை தலைவன் வேதநாயகம் பிள்ளை. இதை எழுதியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தனிப்பாடல் திரட்டின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தனிப்பாடல் திரட்டின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம் குளத்தூர். இப்போ புரியுதா குளத்தூர் கோவை ஏன் இவரை பாட்டுடை தலைவனாக வச்சுருக்காங்கன்னா, இவர் திருச்சி மாவட்டம் குளத்தூரில் பிறந்திருக்கார். இங்கே ஒரு க்வெஸ்சன் வரலாம், மாயூரம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வேலை பார்த்த இடம் மயிலாடுதுறையில் முனிசிப்பாக வேலை பார்த்தார். மயிலாடுதுறையை மாயவரம்னு சொல்லுவாங்க. மாயவரம் மருவி மருவி மாயூரம் அப்படின்னு ஆயிருக்கலாம்ங்கிறது என்னோட கெஸ்ஸிங். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வேலை மயிலாடுதுறையில் முனிசிப்பாக வேலை பார்த்தார். பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம் குளத்தூர், அதனால தான் குளத்தூர் கோவை எழுதியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. ரட்சணிய யாத்திரிகம் என்ற நூலை கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றியவர் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. ரட்சணிய யாத்திரிகம் என்ற கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றியவர் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. இவர் எழுதிய வேறு நூல்கள் வேதநாயக சாஸ்திரியார், பெத்லஹேம் குறவஞ்சி, ஞான கும்மி, ஞான உலா, பராபரன் மாலை. இவர் எழுதிய வேறு நூல்கள் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை எழுதிய வேறு நூல்கள் வேதநாயக சாஸ்திரியார், பெத்லஹேம் குறவஞ்சி, ஞான கும்மி, ஞான உலா, பராபரன் மாலை. மேலும் பல கிறிஸ்தவர்கள் வேறு யாரெல்லாம் தமிழுக்கு தொண்டு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தோணி குட்டி அண்ணாவியார், இன்பக்கவி முத்துச்சாமி பிள்ளை, வித்துவான் சாமிநாத பிள்ளை. இவங்க எல்லா கிறிஸ்தவர்களும் தமிழுக்கு தொண்டு புரிஞ்சிருக்காங்க. இவங்க மட்டும்தான் கிறிஸ்தவ நூல்கள் பற்றி எழுதியிருக்காங்க, தமிழ் நூலை பற்றி எழுதியிருக்காங்களா, கிறிஸ்தவர் அல்லாதவங்க இருக்காங்களான்னு பார்த்தீங்களா, இருக்காங்க. கிறிஸ்தவர் அல்லாத தமிழறிஞர்களும் இயேசுவை பற்றி பாடியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன், பாரதியார், திருவிக்கா, இந்த மாதிரி நிறைய தமிழறிஞர்களும் இயேசுவை பற்றி பாடியிருக்காங்க. இதுதான் தமிழும் கிறிஸ்தவர்களையும் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழும் இஸ்லாமும் பற்றி பார்ப்போம். தமிழும் இஸ்லாமும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.